வெள்ள நேரத்திலும் இந்தியா கூட்டணி குறித்து பேச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லிக்கு சென்றுள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை டி நகர் பாஜக அலுவலகத்தில் அக்கட்சி மாநில துணைத் தலைவர்கள் கே பி ராமலிங்கம், கரு நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் சேலம் தெற்கு தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் பாஜகவில் இணைந்தார். அவருடன் அதிமுக மற்றும் அமமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கட்சியில் இணைந்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய கே பி ராமலிங்கம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருவதாகவும், முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் கூட்டணி பற்றி பேச டெல்லி சென்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் திமுக அரசு திருட்டு கணக்கு காண்பித்து மத்திய அரசிடம் நிதி கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக ஒரு எதிர்கட்சியாக ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றுவதற்காக எங்களுடைய இளம் தலைவர் எங்களுடைய தலைவர் வேக வேகமாக ஓடுகிறார். அதுவும் பாண்டிச்சேரியிலிருந்து இங்கே 1.5 மணி நேரத்தில் அவர் வந்து ஃப்ளைட் பிடித்து சென்று விட்டார். ஆக எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் பணிகளை அக்கறை காட்டுகிறது, எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய திமுக தலைவர் முதலமைச்சர் அரசியலில் அக்கறை காட்டுகிறார், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எதிர்காலத்திலே பல்வேறு வடபுலத்து கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து தங்களுடைய ஊழலை காப்பாற்றுவார்களா என்பதற்காக அலைகிறார். அதுதான் இன்றைக்கு அவருடைய டெல்லி பயணம் காட்டுகிறது என்பதை மட்டும் நாடு தெரிந்தாக வேண்டும். பார்க்கட்டும், போன பார்க்கல பிரைம் மினிஸ்டர் பார்க்கறேன்ட்டு முதலுக்கு சொல்லு. இந்தியா கூட்டணியுடைய தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு அதிலே கலந்து கொண்டுதான் அவர் அதிலே போயிட்டு ஒப்புக்கு சப்பாக பிரைம் மினிஸ்டரையும் பார்த்துட்டு வரேன்ட்டு போறார். ஆனால் எங்க பிரைம் மினிஸ்டருடைய இதில் தான் நீங்க பாரத பிரதமருடைய ஒரு தாய் உள்ளத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அவர் எதிர்கட்சிக்கு வர்றார், பாரதிய ஜனதா கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு வர்றதுக்காக ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு வர்றார். ஆனால் அவருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து எங்கள் பாரத பிரதமர் அவரை பார்க்கிறார் என்றால் பாவிகளுக்கு மட்டும் அருளுகிறவர் இல்லை, பாதகர்களுக்கும் அருளவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை இன்றைய சந்திப்பு காட்டும். இவர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கத்தான் போகிறார், அதுவும் அதுலேயும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் திருட்டு கணக்குக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. திருட்டு கணக்கு கொடுத்து ஆமாம் ஏற்கனவே கூடப்பட்ட 4000 கோடி எப்படி செலவு செஞ்சுருக்காங்க எனதெல்லாம் ஒழுங்கான கணக்கு கொடுக்கணும். திருட்டு கணக்குக்கு மத்திய அரசை வந்து பணம் கொடு பணம் கொடு, இதோட 10,000 கொடு, 12,000 கொடு, 12,000 கோடி கொடு, 16,000 கோடி கொடு என்று சொல்லுவது. 10,000 ரூபா கொடுத்துருக்கணும் குடும்பங்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, 6,000 ரூபா தானே கொடுக்குறாங்க. மத்திய அரசு வந்து ஏற்கனவே என்ன வலியுறுத்தியிருக்கு, 10,000 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு வலியுறுத்தியிருக்கு, கொடுக்கலாம்ல கொடுக்கல. அது மாதிரி தவறுகள் செய்வது, தவறான கணக்குகளை காட்டி பணம் கேட்கக்கூடாது. அப்படி தவறான கணக்குகளை காட்டி பணம் கேட்டால் மத்திய அரசு என்ன செய்யும், எவ்வளவு சரியான கணக்கோ அதுக்கு தகுந்தா பணம் கொடுக்க முடியும்.